Hi friends, welcome back to our channel. My special choice. Hello everybody, friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹேர் கட் அப் தான் பார்க்க போறோம். அதாவது ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் வந்து எப்படி மெயின்டெய்ன் பண்றது அப்படிங்கறத அவங்க கூட நான் டீடைலா ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஹேர் வந்து மெயின்டெய்ன் பண்ணனும் அதுக்கு அப்புறம் வந்து என்னோட ஹேர் கேர் ரூட்டினும் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் ஸ்பெஷலா இந்த வீடியோ. ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி மெயின்டெய்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. தெரியாதவங்களுக்கு உண்மையாவே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து ஹேர் கேர் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போனோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்போ போலதான் நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான் கொடுக்குற வீடியோஸ்லுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சீங்கன்னா மறந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஹேர் வந்து வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரை ஹேர்ல வந்து நீங்க வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க முன்னாடி நாள் வந்து ஷாம்பு வச்சு ஹேர் வந்து வாஷ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நீங்க வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணும்போது ஷாம்பு இல்லாம வந்து நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி நீங்க ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே கூட நீங்க வந்து லைட்டா வந்து ஆயில் வச்சுட்டு நம்மளோட ஹேர் ரூட்ஸ்ல அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபுல்லாவே வந்து நீங்க வந்து ஆயில் வச்சுட்டு அதாவது லைட்டா மட்டும் வச்சா போதும், ரொம்ப டீப்பா நீங்க வைக்க தேவையில்லை. லைட்டா வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வச்சு ஹேர் வந்து வாஷ் பண்ணலாம். ரொம்ப மைல்டான ஷாம்புவா வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சுடுதண்ணியில வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து வாஷ் பண்றதுக்கு முன்னாடி முடியில வந்து எந்த சிக்குமே இல்லாம பாத்துக்கணும். நல்லா வந்து சிக்கெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணலாம். ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து ஏதாவது ஒரு டவல் எடுத்து நம்ம ஹேர்ல வந்து வச்சு ரொம்ப அதிகமா வந்து தொவட்டுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீசி ஆயிரும், அதாவது ரொம்ப ரஃபா இருக்கும். சோ வந்து நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தலையில வந்து தட்டி அதாவது துண்டு வச்சு வந்து ரொம்ப வேகமா தட்டி காய வைக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது முடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட முடி எல்லாமே வந்து உடஞ்சிரும், அதாவது ஸ்பிட்டன்ஸ் வந்து வரும். பிளஸ் வந்து முடி வந்து ஹேர் ரூட்ஸ்ல இருந்தே வந்து கட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சோ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து இந்த மாதிரி நம்ம தட்டக்கூடாது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து நம்ம டவல் வச்சு பின் சைடா வந்து கொண்டு போடுவோம். அந்த மாதிரி வந்து பின் சைடா கொண்டு போடும்போது நம்ம ஹேர் ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட் ஆயிடும். அந்த மாதிரி டைட் ஆகும்போது நம்மளோட முடி எல்லாமே வந்து கொட்டும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதாவது பின் பக்கமா வந்து ஹேர் வந்து போட்டு ரொம்ப அதாவது ரொம்ப டைட்டா வந்து அந்த காட்டன் டவல் வச்சு ரொம்ப முறுக்கி அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து டை வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முடி வந்து ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிக்கும். சோ வந்து இதையும் வந்து நீங்க பண்ணாதீங்க. அடுத்தது மெயினானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்றது. ஹேர் ட்ரையர் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த ஹீட் எல்லாம் வந்து அதிகமா நம்ம ஹேர் ரூட்ஸ்ல படாத மாதிரி ஹேர்ல மட்டும் லைட்டா வந்து படுற மாதிரி நம்ம வந்து அந்த ஹீட் அந்த டெம்பரேச்சர்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண தெரியாம நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஹேர் ரூட்ஸ்ல நம்மளோட ஹேர் ஃபுல்லா வந்து நீங்க வந்து ஹேர் ட்ரையர் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது முடி வந்து ரொம்ப அதிகமா கொட்டும். சோ வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதாவது நீங்க வீக்லி ஒரு 4 times வந்து ஹேர் வந்து வாஷ் பண்றீங்க அப்படின்னா வந்து 1 or 2 times மட்டும் ஹேர் ட்ரையர் வச்சு ஹேர் வந்து காய வச்சுக்கோங்க. ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஹேரும் வந்து அதிகமா கொட்டாம இருக்கும். இப்ப வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து முடியில வந்து லைட்டா வந்து இந்த மாதிரி இப்படி வந்து ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஹேர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து காட்டன் டவல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. காட்டன் டவலுக்கு பதிலா வந்து நீங்க வந்து டக்கி டவல் வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி குனிஞ்சிட்டு டக்கி டவல் வச்சு தலை கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஹேர் ஃபாலும் வந்து அதிகமா ஆகாது, நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாமே வந்து டைட் ஆகாது. டைட்டா கட்டாம ரொம்ப கொஞ்சம் லூஸா விட்டு தலை வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க. டக்கி டவல் அப்படின்னா வந்து தேங்காய் பூ துண்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது காட்டன் டவல் யூஸ் பண்றதை விட டக்கி டவல் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஹேருக்கு நல்லது. நம்மளோட ஹேர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையுமே வந்து குயிக்கா வந்து அப்சர்வ் பண்ணிடும். இதை வந்து நீங்க டக்கி டவல் வச்சு ஒரு 5 minutes கட்டிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஃபேன் காத்துல வச்சு நீங்க வந்து ஹேரை வந்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வைக்கும் போது நம்மளுக்கு முடியும் வந்து அதிகமா கொட்டாது. டக்கி டவல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஹேர் ரூட்ஸ் வந்து டைட் ஆகாம இருக்கும். ஃபேன் காத்துல வந்து ஹேர் வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு வச்சு சிக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து
எப்பவும் போல பின்னல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஹேர் கேர் ருட்டீன் பத்தி கேட்டிருந்தீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து வீக்லி வந்து 4 times வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணுவேன். அதுல வந்து 2 times வந்து ஹேர் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்குவேன். அடுத்த 2 நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஹேர் பேக் வந்து போட்டுக்குவேன். அதாவது ஹேர் பேக் அப்படின்னா வந்து வெந்தயம் தயிரும் மிக்ஸ் பண்ணி அந்த ஹேர் பேக் வந்து போடுவேன். அடுத்தது வந்து கரிசலா நெனி பவுடர் அப்புறம் அந்த நெல்லிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் கலந்து தயிர் மிக்ஸ் பண்ணி அந்த ஹேர் பேக் வந்து போடுவேன். ஆயில் மசாஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேஸ்டர் ஆயிலும் ஆனியன் ஜூஸ் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கோகனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து டபுள் பாயில் மெத்தட்ல வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ரூஸ்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி நான் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதாவது இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருந்தேன். அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. அதுலயுமே வந்து கேஸ்டர் ஆயில்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேஸ்டர் ஆயில் அப்படின்னா வந்து விளக்கெண்ணு சொல்லுவாங்க, இல்லன்னா ஆமணக்கெண்ணு சொல்லுவாங்க. ஹேருக்கு யூஸ் பண்ற விளக்கெண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாவே கிடைக்கும். சோ வந்து கேஸ்டர் ஆயில்னா வந்து விளக்கெண்ணு இல்லன்னா ஆமணக்கெண்ணதான். ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து நல்லா ஹேர் வந்து எந்த சிக்குமே இல்லாம பாத்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 times வந்து நான் வந்து ஹேர் வந்து நல்லா பின்னல் போட்டு தலை கட்டிக்குவேன். மார்னிங் வந்து நல்லா வந்து நல்லா வாரி பின்னல் போட்டேன் அப்படின்னா வந்து ஈவினிங் பண்ண முடியலன்னா கூட நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி என்னோட ஹேர்ல வந்து எந்த சிக்குமே இல்லாம ஹேர் வந்து நல்லா பின்னல் போட்டுதான் நான் வந்து தூங்கவே போவேன். இது வந்து நான் எப்பவுமே வந்து இதை வந்து நிறுத்தினதே இல்லை. ஏன்னா வந்து நல்லா தலை வாராம பின்னல் போட்டு வைக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட அடுத்த நாள் நீங்க வந்து ஹேர்ல வந்து சீட் வைக்கும் போதே நிறைய வந்து ஹேர் வந்து ரொம்ப அதிகமா வந்து முடி வந்து கொட்டும். சோ வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோட ஹேர் கேர் ருட்டீன் வந்து ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோ வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும். ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத ஓரளவுக்கு டீடைலா சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதனாலதான் வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படி இருந்தாலுமே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.